வணக்கம், என் பேர் சுந்தர நடராஜன். நான் சென்னையில் உள்ள இந்து பேரியர் பள்ளியில் 9வது வகுப்பில் படிக்கின்றேன். திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மாங்குழுக்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுக்கும் தமிழன்னையின் தவ புதல்வியாய் விளங்கும் என் இனிய நடுவர் பர்வின் சுல்தானா அவர்களுக்கும், நான் பேச காரணமாயிருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களையும் அன்பையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் பேசுவோம் என்ற பேச்சு போட்டியில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர்களில் ஒருவர் புத்தர் என்று பேசப் போகிறேன். சித்தார்த் குமரன் என்னும் இயற்பெயர் கொண்ட கௌதம புத்தர் தன்னுடைய இளம் வயதில் இருந்தே சமூகத்தின் மீதும் சமூகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளின் மீதும் அளவில்லா பற்று கொண்டிருந்தார். இதை நாம் ஒரு சிறிய நிகழ்வின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆம், வேட்டையாடுதல் வீரச் செயலாக கருதப்பட்ட அந்த காலத்திலேயே ஒரு உயிரை கொல்பவனை விட அதை காப்பாற்றுபவனுக்கே அது சொந்தம் என்ற சீரிய கருத்தை, சீர்திருத்தத்தை தன்னுடைய இளம் வயதிலேயே செய்து காட்டியவர் நம் முத்தபிரான். சமூகத்தில் நடக்கும் அத்துணை கேடுகளுக்கும் மனிதனின் ஆசையே காரணம் என்று எண்ணிய அவர், மனிதர்களிடையே ஞானமும் அமைதியும் வர வேண்டி நான்கு வாய்மை தத்துவங்களை கூறியுள்ளார். பிறப்பு துன்பமானது, இறப்பு துன்பமானது, நோய் துன்பமானது, மூப்பு துன்பமானது, நம்மால் வெறுக்கப்படும் பொருட்கள் துன்பம் தருகிறது, நாம் விரும்பிய பொருட்கள் கிடைக்காமல் போனால் துன்பம் உண்டாகிறது, சுருங்க கூறினால் ஐம்புலன்களினால் உண்டாகிற ஆசைகளினாலேயே துன்பம் உண்டாகிறது என்று அவர் போதிக்கிறார். இந்த ஆசை துன்பங்களிலிருந்து சமூகம் விடுபட்டு நல்வழி பெறவும் அவர் 8 மார்க்கங்களை வலியுறுத்துகிறார். நற்காட்சி, நல்லெண்ணம், நல்வாய்மை, நற்செய்கை, நல்வாழ்க்கை, நல்முயற்சி, நல்கடைப்பிடி, நற்சமாதி என்பதே அந்த 8 மார்க்கங்களாகும். மேல் சொன்ன 8 மார்க்கங்களும் ஆசை துன்பம் போன்ற இன்னல்களிலிருந்து உலக மக்கள் நீங்கி வாழவே சொல்லப்பட்ட கருத்துக்களாகும். இது மட்டுமல்ல, அவரோட என் மனம் கவர்ந்த அல்லது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சமூக சீர்திருத்த கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு உருவம் அல்லது பொருள் அல்லது தேகம், கம்பீரமாக அல்லது கம்பீரம் இல்லாமல், உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது, அண்மையில் அல்லது தூரத்தில், துக்கம் கொடுக்கிறது அல்லது மாறுதல் அடைவதாய் இருக்கக்கூடியது, அது நான், என்னுடையது, என் உயிர் என்று நினைக்கலாமோ என்று கேட்கிறார். அப்படி நினைப்பது சரியல்ல என்றும் போதிக்கிறார். அது மட்டுமல்ல, நல்லொழுக்கமும் நல் அறிவும் உடையவராய் தீமைகளை நீக்கிய அறிஞர்களிடம் அன்போடும் அக்கறையோடும் பழகு என்கிறாய். மேலும் உயிரை கொள்கிறவரும் பொய் சொல்கிறவரும் திருடுகிறவரும் பிறன் மனைவியை விரும்புகிறவரும் மயக்கம் தருகிற கல்லை குடிக்கிறவரும் இந்த உலகில் உள்ள தமது வேரை தாமே தோண்டிக் கொள்கின்றனர் என்றும் சொல்கிறார். இது போன்ற கருத்துக்கள் எத்தனை எத்தனையோ, ஆனால் காலத்தின் மணித்துளிகள் கிணங்க என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.